வெல்கம் டு அயராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம், மேக்னஸ் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். கிரிக்கெட் வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி மேக்னட் ஃபேமிலி. கிரிக்கெட்ட பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுக்கு கப்படிக்கிறதெல்லாம் தாண்டி கேம் ஸ்பிரிட்டோட விளையாடுற ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்பவே முக்கியம். மேட்ச் ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி கேமை மதிச்சு நேர்மையா விளையாடுறதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்படி நட்போட நேர்மையா விளையாண்டு நெகில வச்ச சம்பவங்களையும், பிளேயர்கள்லாம் பெருந்தன்மையா விளையாண்டு பூரிக்க வச்ச சம்பவங்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா காட்டின பல சம்பவங்கள் உள்ள வெயிட்டிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தும் பவுலர் பண்ணல. எதனால பண்ணல? 2019 சவுத் ஆப்பிரிக்கா நடக்கிற மான்சி சூப்பர் லீக்ல ஸ்ரீலங்கன் பவுலரான இஸ்ரோடானா போட்ட ஓவர்ல ஆபரன் டீம் பேட்ஸ்மேன் ஓங்கி ஸ்ட்ரைட்ல அடிக்கும் போது ஆன் ஸ்ட்ரைக்கர்ல இருந்த மார்க்கோ மாரிஸ்ங்கிற பேட்ஸ்மேனும் அதே நேரம் ஓடி வரும்போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அவர் கையிலேயே பால் வேகமா பட்டுரும். ஓ, அவர் மேலே அடிச்சிருச்சு, பால் விழுந்துட்டாரு. லெதர் பால்ல அடி வாங்கினவங்களுக்கு தெரியும், அடிச்சாங்கி உட்காந்துருப்பாரு. அவரு கையில தாக்கிட்டு வந்த பால் பவுலர் கையில சிக்கும் போது அடிப்பட்ட பேட்ஸ்மேன் கிரீஸ விட்டு வெளியே தான் உட்காந்துருந்தாரு. ரன் அவுட் அடிக்கிறதுக்கும் எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல விக்கெட் பண்ண கூடாதுன்னு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட அடிக்காம கடந்து போயிருப்பாரு அந்த பவுலரு. And what a spirit of cricket that is! காயம்பட்ட நேரத்தை விக்கெட் எடுக்க கூடாதுன்னு நியாயமா நடந்துகிட்டாருங்கிறது அங்க ஸ்பெஷலான விஷயமே. ஆர்ச் ரைவல்ரிகள் மோதிக்கிட்ட சீரீஸ்ல ஆபரன் டீம் பேட்ஸ்மேனுக்கு ஆறுதலா இருந்தது அன்னைக்கு ஒருத்தர். 2005 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் வெறித்தனமா நடக்கிற ஆஷஸ் சீரீஸ் நடந்தது. அதுல கடைசி வரைக்கும் கொண்டு போன முக்கியமான ஒரு மேட்ச்ல 3 ரன் அடிச்சா ஜெயிச்சிருவாங்கிற நிலைமையில ஆஸ்திரேலியன் டீம் இருக்கும் போது இங்கிலாந்து டீம் ஜெயிச்சிருப்பாங்க. உயிர் கொடுத்து சேஸ் பண்ணிட்டு வந்து கடைசியில 2 ரன்ல ஜெயிக்க முடியலன்னு ஆஸ்திரேலியன் டீமுக்காக பேட்டிங்ல இருந்த பிரட்லி அங்கேயே மனசோடஞ்சு உட்காந்துருப்பாரு. இங்க ஆஸ்திரேலியன் டீம் ஜெயிச்சிட்டோங்கிற குஷியில இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கும் போது பவுலரா இருந்த பிளிண்ட் ஆஃப் மட்டும் பிரட்லிக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பயங்கரமான எஃபர்ட் போட்டு ஒரு பாஞ்சு புடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பாராட்டிருப்பாங்க. அன்னைக்கு அவுட் கொடுக்கப்பட்ட சீக்காவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாரு பாகிஸ்தான் கேப்டன். 1989 ஆர்ச் ரைவல்ரியில பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த காலத்துல 60 ஓவர்ல நடந்த அந்த ஒரு ஓடிஐ மேட்ச்ல பாகிஸ்தான் பவுலர் வக்கார் யூனிஸ் போட்ட பால் பேட்டிங்ல இருந்த ஸ்ரீகாந்துக்கு அப்பீல் பண்ண உடனே அம்பையர் அவுட் கொடுத்துருவாரு. அது LBW இல்லன்னு அம்பையர் கிட்ட போய் சீக்க ஆர்கியூ பண்ண போது அப்ப பேட்ல பட்டிருச்சு. இம்ரான் கான் அவரை மறுபடியும் விளையாட சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அம்பையருக்கு அவருக்கு அப்பள பண்ணலாமா கொலம்பத்துல இருந்து அந்த ஒரு விக்கெட் வேணாம்னு சொல்லி மறுபடியும் விளையாடணும் அப்பீல வித்ரா பண்ணிருப்பாரு இம்ரான் கான். பெருந்தன்மையா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இல்ல பவுலர் மேல இருந்து பயங்கர கான்பிடன்ஸா தெரியல, கிடைச்ச வாய்ப்புல மறுபடியும் ஆட வந்த ஸ்ரீகாந்த் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருப்பாரு. பாருங்களா, நடக்கிற மேட்ச்ல முக்கியமான பேட்ஸ்மேனோட அவுட்டை ரீகால் பண்ணி கிரேட்டான கெஸ்டர் வெளிப்படுத்தி இருப்பாரு இம்ரான் கான். அந்த மேட்ச்ல பேட்ஸ்மேனோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்து அந்த மேட்ச்ல பவுலரே சல்யூட் அடிச்ச சம்பவம் நடந்துச்சு. 2013 IPL டெக்கான் சார்ஜர்ஸ்க்கும் புனே வாரியர்ஸ் இந்தியாவுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அதுல டெக்கான் சார்ஜர்ஸ் டீமுக்காக ஸ்ரீலங்காவோட சிறந்த பேட்ஸ்மேனான குமார் சங்ககர பேட்டிங்ல இருக்கும் போது புனே வாரியர்ஸோட பவுலர் ராகுல் சர்மா போட்ட பால்ல பேட் ட்ரிப் ஆகி கேட்ச் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருக்கும். பேட்டிப்பானதுக்கு விக்கெட் கேட்டு அம்பையரை பார்த்து பவுலர் அப்பீல் பண்ணிட்டு இருக்கும் போது டிசிஷன் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அம்பையரே பேட்ல பட்டதா ஃபீல் பண்ண குமார் சங்ககரா அம்பையரோட டிசிஷனை சொல்றதுக்கு முன்னாடியே அவுட் ஆனதை ஒத்துக்கிட்டு கேம் ஸ்பிரிட்டோட நடை கட்டி இருப்பாரு. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கல்ல
பாலுப்பட்ட காயத்துல அந்த குழந்தைய அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த குடும்பமும் அந்த குழந்தைய சமாளிச்சுட்டு இருக்கும் போது பால் அடிச்ச பேட்டரும் தாங்க முடியாம சமாதானப்படுத்துறதுக்காக கூட வந்து நின்றாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நவீன் உள்ளுக்கு ஒரு சோசியல் மீடியா போஸ்டால விராட் கோலியை குத்த விராட் கோலியோட ஃபேன்ஸ் மீமர்ஸ் நெட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நவீன் உள்ளுக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் ஊம குத்தா குத்த கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. இந்த ஒரு கலவரம் நவீன் உள்ளுக்கு விளையாடுற மேட்ச்ல எல்லாம் ஒரு பார்டர் லைன்ல ஃபீல்டிங் நிக்கும் போது விராட் கோலியோட பேரை சொல்லி கத்தி வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம். இந்த பிரச்சனை இதே வருஷம் நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்லயே தொடர ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த மேட்ச்ல நவீன் உள்ளுக்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்தியன் கிரவுடும் விராட்டோட ஃபேன்ஸும். இந்த பிரச்சனை இதோடய முடிக்கணும்னு நினைச்சாரான்னு தெரியல விராட் கோலி. பேட்டிங் பண்ணிட்டு இருந்த ஒரு கிரௌடை பார்த்து அந்த மாதிரி கத்தாதீங்கன்னு சொல்லி சைகை காட்டினதோட நவீன் உள்ளக்கே கூட கூப்பிட்டு க்ளோஸா வச்சு பேசி பிரச்சனையை முடிச்சிருப்பாங்க. பல நாள் நண்பர்கள் மாதிரி ஷோல்டர் மேல கையெல்லாம் போட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே பேச ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா தெரியல பிரச்சனை அதோடய முடிஞ்சது. விராட் கோலியோட இந்த ஒரு ஸ்வீட்டான கெஸ்டரால நவீன் உள்ளக்கு அவ்வளவு நாள் இருந்து ஹேட்டர்ஸ் எல்லாம் போனதோட அதுக்கு அடுத்த மேட்ச்ல அவர் ஃபீல்டிங் பண்ணும் போது சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்கிறது கூடுதல் தகவல். இந்த வீடியோ இதோடய முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவில் பார்த்ததுலேயே எந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த கண்டென்ட்லேயே ரெண்டு வீடியோ இருக்கு, பார்க்கணும்னு ஆசையா இருந்தா அதையும் பாருங்க. அது போல சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருங்க. வீடியோ ஒரு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் அந்த விக்கெட் அவுட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் விடுறதெல்லாம் பயங்கர. ஆமா ஆமா, அது வந்து விராட் கோலி இது அந்த அவரு கூட பிரச்சனை முடிஞ்சது. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க அடிச்சுப்பாங்க. அது என்னனாலும் கேம்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது கிரிக்கெட் எல்லாம் விளையாடும் போது ஒரு ஒரு அப்போ காண்டா இருக்கும். அதாவது நீ அந்த டீம், நான் அந்த டீம்,
அப்படின்னு சண்டை போட்டு இது பண்ணிப்போம். ஆனா என்ன இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு தான் பாப்பாங்க. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு. இதுல வந்து அந்த ஒரு இதுல மேல அடிபட்டுரும், அவரு அது வலி தாங்க முடியாம படுத்துருவாரு, அந்த இடத்துல வந்து அவுட் ஆகாம அது கொஞ்சம் நல்லா. அதே மாதிரி நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் உண்மையாவே சூப்பர். அதே மாதிரி ரோஹித் சர்மா பண்ணதும் நல்லதுதான், சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்